ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் ரோஹிணி பேசுகிறேன். வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைநகரம் அதாவது சென்னை பல பகுதிகளில் வந்துட்டு வெள்ளம் மூழ்க வாய்ப்பு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளனர். அதை பற்றிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்க வாய்ப்பு, வரும் காலங்களில் வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்ய வாய்ப்பு உள்ளதால் சென்னையில் தாழ்வான பகுதிகளில் 3 முதல் 6 அடி வரையில் நீரில் மூழ்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். புவி வெப்பமயத்தால் வரும் காலங்களில் வடகிழக்கு பருவமழை அதிகம் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், இதனால் சென்னையில் தாழ்வான பகுதிகளில் 3 முதல் 6 அடி வரையில் நீரில் மூழ்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். கடந்த ஆண்டு சென்னையை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் வரும் காலங்களில் 2015 போலவே பெருவெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு பெருவெள்ளம் ஏற்பட்டால் பெரியமேடு, பட்டாளம், கோச்சப்பேட்டை, மணலி, திருவொற்றியூர், சிந்தாமணிப்பேட்டை மற்றும் பெரம்பூரில் ஆகிய பகுதிகள் 3 அடி 6 அடி நீரில் மூழ்கும். அதே போலவே அண்ணா நகர், அமைந்த கரை, ஷனாய் நகர், பள்ளிக்கரணி, துறைப்பாக்கம் மற்றும் மடிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருகாமல் அதே பகுதிகளில் வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றனர். இதை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கூறுகையில், சென்னையில் 2017 பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்தாலும் 2017 கர்நாடகம் மற்றும் ஆந்திராவுடன் ஒப்பிடுகையில் தமிழகத்தில் மிக குறைந்த அளவில்தான் வடகிழக்கு பருவமழை பெய்தது. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரியாக அளவு பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றனர். எனவே இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. தேங்க்யூ.